ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் வெக்தி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எக்ஸசைஸ் 2.3 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் சம் என்னென்னா, இசட் ஒன் ஈக்குவல் டூ ப்ளஸ் ஃபைவ் ஐ, நெக்ஸ்ட் இசட் டூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் ஐ, நெக்ஸ்ட் இசட் த்ரீ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ப்ளஸ் ஐ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அடிக்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லிடுங்க. அடிக்டிவ் இன்வர்ஸ், அடிஷனுடைய இன்வர்ஸ். ஓகேங்களா? அடிக்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அடிட்டிவ் இன்வர்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஒன்னா மைனஸ் ஒன், டூனா மைனஸ் டூ. ஓகேங்களா? அப்போ இசட் ஒன்னா என்ன கண்டுபிடிக்கணும்? இசட் ஒன்னுடைய ஐடென்டி இன்வர்ஸ் என்னன்னா மைனஸ் இசட் ஒன். ஸோ மைனஸ் இசட் ஒன் வேல்யூ என்ன வரும்? ஸோ மைனஸ் இசட் ஒன் வேல்யூ டூ பிளஸ் ஃபைவ் ஐ. ஸோ இது பண்ண என்ன வரும்? மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் ஐ. இதுதான் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இசட் டூவுடைய ஐடென்டி இன்வர்ஸ் என்னது? மைனஸ் டூ இசட் டூ. ஓகேங்களா? அப்போ மைனஸ் இன்ட்டு இசட் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் ஐ. ஓகேங்களா? ஸோ என்ன வரும்? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஐ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இசட் த்ரீயுடைய ஐடென்டி இன்வர்ஸ் மைனஸ் இசட் த்ரீ. ஓகேங்களா? இப்போ மைனஸ் இசட் த்ரீ வேல்யூ ஒன் ப்ளஸ் ஐ. ஓகேங்களா? ஸோ மைனஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஐ, இஸ் த ஐடென்டி இன்வர்ஸ். ஓகேங்களா? ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் மல்டிப்ளிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ மல்டிப்ளிட்டிவ் இன்வர்ஸ்க்கு ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இசட் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் ஐஒய்யாக இருந்தால், ஓகேங்களா, இசட் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் ஐஒய்வாக இருந்தால் இசட் இன்வர்ஸ் ஈக்குவல் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஐ ஒய் டிவைடட் பை, ஓகேங்களா, மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்முடைய ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் பார்க்கலாம் பாருங்க. இசட் ஒன்னுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா வருனா, ஸோ இசட் ஒன்னுடைய வேல்யூ என்ன இருக்குது? டூ. இதுதான் எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ டூ டிவைடட் பை டூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் ஸ்கொயர். ஓகேங்களா? ப்ளஸ் ஐ. நெக்ஸ்ட் வரும் மைனஸ் ஃபைவ் டிவைடட் பை டூ ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ டூ டிவைட் பை டூ ஸ்கொயர்னா ஃபோர், ஃபைவ் ஸ்கொயர்னா டுவெண்ட்டி ஃபைவ். ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி நைன். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஃபைவ் ஐ. ஸோ இங்கே என்ன வருதோ அது வரும் டுவெண்ட்டி நைன். இதுதான் ஒய் இசட் ஒன்னுடைய இன்வர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இசட் டூவுடைய இன்வர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் டூ. ஓகேங்களா? ஸோ என்ன வரும்? மைனஸ் த்ரீ டிவைட் பை மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன வரும்? ப்ளஸ் ஃபோர். ஸோ மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ், ஓகே, ஸோ ப்ளஸ் ஐ இன்ட்டு இங்கே மைனஸ் ஃபோர்னு இருக்குது. அப்போ என்ன வரும்? மைனஸ் ஃபோர், ஆல்ரெடி ஒரு மைனஸ்னா ஃபார்முலாவில் ப்ளஸ் ஃபோர் டிவைட் பை த்ரீ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது பண்ண என்ன வரும்? மைனஸ் த்ரீ டிவைட் பை த்ரீ ஸ்கொயர் பண்ண நைன் ப்ளஸ் சிக்ஸ்டீன், நைன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ். ஓகேங்களா? ப்ளஸ் ஐ ஃபோர் டிவைட் பை நைன் ப்ளஸ் சிக்ஸ்டீன். நம்முடைய ஆன்சர் என்னது? மைனஸ் த்ரீ டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ். ஓகேங்களா? ப்ளஸ் ஃபோர் ஐ டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதேமாரி நம்ம என்ன பண்ணோம்? இசட் த்ரீயுடைய இன்வர்ஸ் பார்க்கணும். ஸோ இசட் த்ரீயுடைய வேல்யூ என்னது? ஒன். ஒன் டிவைட் பை ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஐயோடைய வேல்யூ மைனஸ் ஒன் டிவைட் பை ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது என்ன? ஒன் டிவைட் பை ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் டூ. ஓகேங்களா? ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ஐ ஒன் இன்ட்டு ஐ மைனஸ் ஐ டிவைட் பை டூ. ஓகேங்களா? ஒன் டிவைட் பை டூ மைனஸ் ஐ டிவைட் பை டூ இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இதோட நிறுத்தியது ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு ஒன் மைனஸ் ஐன்னு ரைட் பண்ணலாம். இது எப்படி ரைட் பண்ணலாம்னா ஒன் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஐன்னு ரைட் பண்ணலாம். அதேமாதிரி இங்கே என்ன ரைட் பண்ணலாம்னா ஒன் டிவைட் பை டுவெண்ட்டி நைன் டூ மைனஸ் ஃபைவ் ஐன்னு ரைட் பண்ணலாம். ஸோ எப்படி ரைட் பண்ணலாம் நம்முடைய ஆன்சர் ரைட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.